பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். ஆமென். உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் கை கூடி வர பண்ணி உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசையா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை இங்கே சொல்லியிருப்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? தேவ சமூகத்திலே ஏசையா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருப்பதை பார்க்கிறார். அவருக்கு முன்பாக சேராபீன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செட்டைகளில் தங்களை முழுவதுமாய் மறைத்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டிருக்கிறார். சேராபீன்களின் சத்தத்தை முதலாவது ஏசையா கேட்கிறார். பின்பு இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். எதற்கு பின்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான்? அதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியம்தான் என்ன? தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவன் உணர்ந்தபோது தான் யாருங்கிற உணர்வு அவனுக்கு வந்தது. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன், நான் பாவியாச்சே, இந்த பரிசுத்தருக்கு முன்பாய் நிற்க நான் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்லவே என்கிற அந்த உணர்வு வந்தபோது அவன் அங்கே சுத்திகரிக்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது 6-7 வசனங்களிலே, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இப்படி அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். 8வது வசனம், பின்பு சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாம, ஆலயத்தில் ஆராதிக்கிறவர்கள் சத்தம் கேட்கிறது, ஆராதனைக்குரியவர் சத்தம் கேட்கிறதா? சபை கூடி வரும்போது ஆராதிக்கிறவர்கள் சத்தம், ஆராதனை நடத்துகிறவர்கள் சத்தம் எல்லாம் கேட்கிறோம். ஆராதனைக்குரியவர் ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகள் கேட்கிறதா? கர்த்தருடைய சத்தம் கேட்க சுத்திகரிப்பு அவசியம். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்கிற சத்தம் நம் காதுகளில் துணிக்க சுத்திகரிப்பு அவசியம். ஏசாயாவை போல சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை சுத்திகரித்து அவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும்படிக்கு கிருபை செய்வாராக. சத்தம் கேட்டால் மாத்திரமே சித்தம் அறிந்து செயல்பட முடியும். சத்தம் கேட்போம், சித்தம் செய்வோம். கர்த்தருக்கு உகந்தவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, எங்களை ஒரு விசை கூட கழுவி சுத்திகரியும். எங்கள் காதுகளில் உம்முடைய சத்தம் துணிக்கட்டும். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.